அரவிந்த் அவருடைய பிறந்த நாள் வர இருக்கு, அதுக்குள்ள இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் வேதனையோட கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே அரவிந்த் அவரு ஒரு பேட்டியில நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஸ்ருதி அவங்களுக்கு தான் இப்ப நிறைய ஆறுதல் சொல்லணும், அவங்க இந்த நேரத்துலதான் தைரியமா இருக்கணும்னு நிறைய ரசிகர்களும் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. என்னாச்சுங்கிறத வாங்க பாக்கலாம். ஸ்ருதி அவருடைய கணவர் அரவிந்த் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய உடல்ல ரொம்பவே அக்கறை காட்டுறவரா இருந்திருக்காரு. சொல்ல போனா அவர்னால வந்துட்டு டயட் இருக்காங்க, உடற்பயிற்சி செய்யாம ஜிம் போகாம இருக்கவே முடியாதான். அது மட்டும் தான் அவருடைய கவனமா இருந்திருக்கு, அதுல மட்டும் தான் ரொம்பவே வந்துட்டு கவனம் செலுத்தி இருக்காரு. அதனாலதான் 2022 மிஸ்டர் தமிழ்நாடு பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவரே ஒரு பேட்டியில இந்த விஷயத்த சொன்னாரு, என்னால வந்துட்டு இப்படி உடல்ல கவனம் செலுத்தாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சரியா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கல, இது எங்களுடைய தல தீபாவளின்னு தல தீபாவளி எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா போன வருஷம் கொண்டாடி இருந்தாங்க. ஒரு வருஷத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல. அவங்க திருமணமான 100வது நாள் கூட ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருந்தாங்க. எங்களுடைய இது காதல் திருமணம்னு எல்லாரும் நினைச்சாங்க, ஆனா காதல் திருமணம் கிடையாது, வீட்டுல பார்த்து முடிவு பண்ணதுதான், நாங்க அந்த அளவுக்கு அன்போட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் அவரே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. அதே போலதான் நிறைய பேர் அவங்களுடைய இன்ஸ்டால வந்து, என்ன அண்ணா நீங்க இல்லன்னு சொல்றத நம்பவே முடியல, உடற்பயிற்சி செஞ்சாலும் ஜிம் போனாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குதா, உடல்ல கவனம் செலுத்தி இந்த அளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் கூட, உன்னோட பிறந்த நாள் வர இருக்கு, அதுக்குள்ள நீ எங்களை எல்லாம் விட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி மிஸ்யூ அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை இந்த இன்ஸ்டா ரீலுக்கு எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வேதனையோட இந்த நேரத்துல ஸ்ருதி அவங்களுக்கு தான் ஆறுதல் சொல்லணும், ஸ்ருதி அவங்க தான் தைரியமா இருக்கணும், தயவு செஞ்சு யாரும் தொல்ல பண்ணாதீங்க, தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.